ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக இருப்பீங்க நினைக்கிறேன். நாங்களும் நல்லாயிருக்கோம். தமிழில் பார்த்த மாதிரி தாங்க பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு, ஆமாங்க, செகண்ட் பொண்ணுக்கு வந்து ரெண்டாவது பொண்ணுக்கு ரெண்டாவது மொட்டை கொடுத்தோம். இங்கே குவைத்தில் சிம்பிளாக தாங்க முடிச்சிட்டோம். ஃபஸ்ட் மொட்டையுமே வந்து குவைத்தில் தான் கொடுத்தோம், ரெண்டாவது இங்கே தான், அந்த மூணாவதும் இங்கே தான், ரியாவுக்குமே வந்து இங்கே தாங்க மொட்டை. எல்லாமே இங்கே குவைத்திலே முடிச்சிடலாம் அப்படின்ட்டு தான் முடிச்சுட்டு, அப்புறம் ஊரில் போய் கெடா வெட்டிக்கலாம் அப்படின்ட்டு. இது நான் போன மொட்டை வீடியோலேயே வந்து நான் கிட்ட சொல்லியிருப்பேன். அன்னைக்கு மார்னிங் வந்து நான் வீடியோ எடுக்கலைங்க. மார்னிங் ஒரு 11:30 சாரி இல்லை மார்னிங் இல்லை ஆஃப்டர்நூன் ஒரு 2:30 தான் நாங்கள் வந்து மொட்டை கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. டைமிங் இந்தியா டைமுக்கும் இங்கேயும் பார்த்துட்டு எப்படி நல்ல நேரம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அந்த டைமிங்க்கு தான் நாங்கள் வந்து மொட்டை கொடுத்தோம். மார்னிங் வந்து வீடியோ எடுக்கலைங்க, ஏன்னா நைட்டு வந்து ஹோட்டல் ஆர்டர் பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பிளான் பண்ணியிருந்தோம். அப்புறம் சரி வேண்டாம், நானே வீட்டில் எல்லாமே செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். அதனால் ஹஸ்பண்ட் வந்து மார்னிங் வந்து எல்லாம் ப்ரிப்ரேஷனுக்காக போய் வாங்குறது எல்லாம் கடைக்கு போயிட்டு இருந்தனால என்னாலேயும் சரியாக வீடியோ எடுக்க முடியல. அண்ட் வந்து மிதுன்யா பாப்பாக்குமே வந்து உடம்பு சரியில்லாமல் வந்து இருந்துச்சுங்க, அதனால் வந்து சரியாக வீடியோ எடுக்க முடியல. அப்புறம் ரியாவுமே வந்து ஸ்கூலுக்கு லீவ் போட வச்சிட்டோம், ஏன்னா பாப்பாவுக்கு மொட்டை போடும்போது சரி கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லீவ் போட வச்சிட்டோம். அதனால் ரெண்டு பேர் இருப்பான ரவுஸ்னால் மார்னிங்கிருந்து எடுக்க முடியல. அப்பொழுதுக்கு நடந்த அந்த மூமெண்ட் மட்டும் தாங்க என்னால் வந்து எடுக்க முடிஞ்சுது. மித்ரியா வந்து எல்லாம் ரெடியாகி உட்காந்துச்சுங்க. மித்துனியா பாப்பாவும் வந்து நல்லா குளிக்க வச்சுட்டு எல்லாம் ஃப்ரெஷ் பண்ணி விட்டாச்சு. அதுக்கப்புறமா வந்து மொட்டை அடிக்கிறவங்க வந்து 2:30 அந்த மாதிரி டைமிங்க்கு தான் வரேன்னு சொன்னாங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். மித்துனியாவுக்கு வந்து பயங்கர தூக்கங்க, மித்ரியாவுக்குமே நல்லா தூக்கம். ரெண்டு பேருக்கும் தலை குளிப்பாட்டி விட்டதுனால வந்து அடுத்த ஒரு 1 hour தூங்கிடுவாங்க. ஆனால் வெயிட் பண்ண வச்சுருக்கிறனால அப்படியே மூஞ்சி அப்படியே ஒரு மாதிரி போகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து என்னென்னலாம் நான் ஃபுட் வந்து சமைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிருக்கேங்க. அப்புறம் வந்து இங்கே சிம்பிளாக மொட்டை கொடுத்ததுனால வேறு எதுவும் ஃபங்க்ஷன் மாதிரிலாம் இல்லைங்க, நார்மல் வீடியோ மாதிரி தான் இருக்குது. அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் வந்து நம்ம இது வரைக்கும் நான் சேனலில் போட்டிருக்கிற ஷார்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து நிறையா சப்போர்ட் பண்ணுறீங்க, அதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் வந்து ப்ளாகுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஊர்லேயே தான் ஃபேமிலி எல்லோரும் இருப்பாங்க, நல்லா ஹாப்பியாக இருக்கும். இங்கே இருக்கிறனால யாருமே இல்லைங்கிறனால நாங்களே சாமி பாட்டெலாம் போட்டுட்டு அப்புறம் நல்லா வந்து பக்தியாக வந்து சாமியெல்லாம் கும்பிட்டு எல்லாம் வைப் அந்த வைப் கொண்டு வரக்காக வந்து கொண்டு வந்தாச்சுங்க. அதுக்கப்புறமா வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் அவர் வரக்காக. அதுக்கு நடுவில் சரி பாப்பாங்களை ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிற்க வச்சேன். நிற்க வச்சா மித்துனியா வந்து மித்ரியாகிட்ட நிற்கவே இல்லை. அப்புறம் சரி மடிமேலே உட்கார வச்சுட்டேன். அவள் எப்பவுமே வந்து ரெண்டு பேர் மாற்றி மாற்றி அடிச்சுக்குவாங்க, இப்போல்லாம் வந்து பயங்கரமாக அடிச்சுக்கிறாங்க கடிச்சிக்கிறாங்க இதெல்லாம் பண்ணிக்கிறாங்க. எப்படியோ வந்து ஒரு வழியை உட்கார வச்சாச்சுங்க, பயங்கர தூக்கத்தில் இருக்காங்க. அவர் வந்துன்னே மொட்டை கொடுத்துனே பாப்பா அப்போவே தூங்கிட்டா. ஃபைனலி ஒரு 2:30 அந்த மாதிரி அவர் வந்துட்டாருங்க. வந்ததுனே வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு வந்து எப்படி மொட்டை அடிப்பாங்கன்னு தெரியல, ஆனால் இங்கே வந்து ஃபஸ்ட்டு ட்ரிம்மரில் ஃபஸ்ட்டு எல்லாமே எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து தண்ணியெல்லாம் தெளிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பிளைடில் வந்து பண்ணுறாங்க. பாப்பா வந்து அவரே பார்த்துட்டு இருந்தா. ஃபஸ்ட்டு போன மொட்டையப்போ வந்து 7 months அவளுக்கு ஒன்றும் தெரியல, உட்கார வச்சுட்டோம். இது வந்து 11 months அவள் அப்படியே வந்து என்னடா பண்ணுறீங்க மண்டை மேலே அப்படிங்கிற மாதிரி அப்படியே லுக் விட்டுட்ருக்கா. கடைசி வரைக்குமே வந்து மொட்டை கொடுக்குற கழுதெல்லாம் இல்லையோ வந்து அவர் புதுசாக இப்போ வந்து யாருக்கிட்டேயோ போகிறது கிடையாது, அதனால் வந்து புதுசாக யாரோ வந்து உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை பார்த்து பார்த்து கடைசி வரைக்கும் அழுதுட்டு இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மேலாப்பில் லேசாக எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறமா எல்லா தண்ணி தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் பிளைடு வச்சு எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாப்பா வந்து ஃபஸ்ட் டைம் வந்து அழுகவே இல்லைங்க, இந்த டைம் வந்து நிறையா அழுதுட்டா. இன்னும் நெக்ஸ்ட் டைம் வந்து என்ன பண்ண போகிறான்னே தெரியல. நாங்களும் ஒவ்வொரு டாய்ஸாக கொடுத்து கொடுத்து சமாதானப்படுத்திகிட்டே இருந்தோம். ரியா வேறு ஒரு சைடு வந்து பயங்கர பயத்தில் பார்த்துட்ருக்கா, என்னடா 3 months ஒரு தடவை எடுத்துகிறாங்க நம்மளுக்கு எப்படா எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இருந்தா. அவள் பாப்பா பாருங்கள், அவரை பார்த்து பார்த்தே தான் அழுதுட்ருப்பா. மொட்டை கொடுக்குறக்கு கூட அழுகிறது இல்லை அவள். இந்த தடவை வந்து லைட்டாக வந்து கீரல் மாதிரி விழுந்துருச்சுங்க, ஏன்னா அவள் ஒரு இடத்துல வந்து உட்காரவே இல்லை, ஆடிட்டே இருந்தனால லைட்டாக வந்து கோடு விழுந்துருச்சு. சரி விடுங்க, சண்டைனா சட்டைக்கிளே தானே செய்யும் அப்படிங்கிற மாதிரி மொட்டை கொடுத்து அதில் இருக்கிறது சகஜம்தானங்க. தங்கம் அமைதிங்கிறோம்
ஓரளவுக்கு எல்லாமே வந்து கொடுத்து முடிச்சுட்டாங்க. அப்புறம் பிளைட்ல வந்து ஃபுல்லாக வந்து கடைசியாக வந்து கம்ப்ளீட் பண்ணுறாங்க. அவங்க ஒரு சைடு மொட்டை கொடுத்துட்டு இருக்காங்க. மித்ரியா வந்து ஒரு சைடு அந்த முடியெல்லாம் எடுத்து கட்டிங் பண்ணுற மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. கடைசியாக வந்து அப்போ தான் டக்குனு யோசனை வந்துச்சு, சரி பொம்மை படம் போட்டு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ வந்து பொம்மை படம் பார்த்துட்டு அமைதியாக உட்காந்துட்டாங்க. அப்புறம் பிளைட் வச்சு எல்லாமே எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் கூட பவுடர் எல்லாம் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறது எல்லாமே வந்து எடுத்துட்டாங்க. இருடா கொஞ்சதுடா கொஞ்சதுடா முடிஞ்சிட்டி மரி ஃபைனலி எல்லாம் மொட்டையெல்லாம் கொடுத்து முடிச்சாச்சுங்க. அப்புறம் எல்லோரும் கிளம்பியாச்சு. அதுக்கப்புறமா வந்து நைட் டின்னருக்கு வந்து நான் அப்போ மொட்டை கொடுத்து பாப்பாங்களெல்லாம் தூங்க வச்சுட்டு அப்போ ஸ்டார்ட் பண்ணது 8:00 வந்து நான் எல்லாமே ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஒரு 2-3 டிஷ் வந்து செஞ்சுருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா வெல்கம் ட்ரிங்க். அவங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி வந்து நான் சர்வ் பண்ணேன். இந்த ரெசிபி இந்த ட்ரிங்க் வந்து நான் ஷார்ட்ஸாக வந்து அப்லோட் பண்ணுறேங்க. மட்டன் குழம்பு, ஒயிட் ரைஸ், அவிச்ச முட்டை, இட்லி, சிக்கன் பிரியாணி, இது எனக்கே தெரியாது செஞ்ச கேசரி, இது வந்து சலாடு, இது வந்து தயிர் பச்சடி, ரைத்தா, இது தட்டு, இது தட்டு, இது கரண்டி, டம்ளரு. இந்த ஃபுட் ரெசிபிஸ் எல்லாருமே வந்து என்னோடய ஹஸ்பண்ட் சொல்லி பார்த்துருப்பீங்க. இன்ஸ்டாவில் வந்து நான் கிளியராக எல்லாமே போட்டிருக்கேங்க. இன்ஸ்டா ஐடி இல்லாதவங்க நான் கீழே ஐடி கொடுக்குறேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுலேயுமே வந்து அப்பப்போ ரீல்ஸ் அண்ட் போஸ்ட் வந்து எல்லாமே நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். அதுலேயும் வந்து எங்கள் கூட டச்சில் இருங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சீர் கொடுத்துருந்தாங்க. இங்கே ஃப்ரெண்ட்ஸ் இன்வைட் பண்ணணும் பார்த்திங்கன்னா அவங்களாம் வந்து ஃப்ரூட்ஸ், அப்புறம் ஸ்வீட்ஸ், அப்புறம் ட்ரெஸ் எல்லாமே வந்து சூப்பராக வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த ட்ரெஸ் எல்லாமே வந்து நாங்கள் ஃப்யூச்சரில் தான் போட முடியும், இப்போ எதுவுமே பத்தாது. அதனால் ஃப்யூச்சரில் அவங்க ஞாபகத்தை நாங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் வந்து ஃபேமிலியோடு வந்து நாங்கள் ஊருக்கு போய் ஜாலியாக வந்து கெடா வெட்டி சூப்பராக என்ஜாய் பண்ண போகிறோம். அதுவுமே வந்து ஊருக்கு எப்போ போகிறோமோ அப்போ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா குழந்தைங்க எல்லாருமே தூங்கிட்டு இருந்தாங்க, அதனால் அமைதியாக பேச வேண்டியதாக இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சூப்பர் வீடியோட நெக்ஸ்ட் உங்களை பார்க்குறேன். பாய்.